ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோங்க. அன்றைய தினம் விநாயக பெருமானை முழுமனதோடு பூஜித்து விரதம் இருந்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது மட்டும் உறுதிங்க. இந்த நல்ல நாளில் அனைவரும் அவரவர் வீட்டில் உள்ள விநாயகர் சிலையோடு சேர்த்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரையும் வழிபடுவது வழக்கம். விநாயகரை பொதுவாக வீட்டின் காலிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து வழிபடுவோம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட சில வாஸ்து முறைகள் இருக்குதுங்க. விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகருடன் சேர்த்து கௌரியையும் பலரும் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் விநாயகரை வைக்கும்போது விநாயகரின் தும்பிக்கை எப்போதுமே இடது பக்கமாக தன் தாயான கௌரியை பார்த்த வண்ணம் வைக்கணுங்க. அதாவது விநாயகரின் தும்பிக்கை கௌரி தேவியை நோக்கி இடது பக்கமாக இருக்குமாறு பார்த்துக்கணும். முக்கியமாக விநாயகரின் சிலையின் பின்புறம் வீட்டில் உள்ள எந்த ஒரு அறையையும் பார்த்தவாறு இருக்கக்கூடாதுங்க. விநாயகர் வளமையை தரும் கடவுளுங்க. விநாயகரின் பின்புறம் வறுமையை குறிக்கும். அதனால தான் அவரின் பின்புறம் வீட்டிற்கு வெளிப்பக்கம் பார்த்தவாறு இருக்கணுங்க. முக்கியமாக வீட்டின் தெற்கு திசையில் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது. வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசைகளில் தான் விநாயகர் சிலையை வைக்கணுங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையும் கூட தெற்கு திசையில் இருக்கக்கூடாது. வீட்டின் அசுத்தமான அறைகளான ஸ்டோர் ரூம், கழிவறை போன்ற அறைகள் இணைக்கப்பட்டுள்ள சுவரை நோக்கி விநாயகரை வைக்கக்கூடாது. விநாயகர் சிலை உங்கள் வீட்டில் உலோகத்தில் இருந்தது அப்படின்னா வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்கணுங்க. பெரும்பாலும் படுக்கை அறையில் விநாயகர் சிலையை வைப்பது நல்லது கிடையாது. ஆனால் வேற வழியே இல்லை, ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்னா அறையின் வடகிழக்கு மூலையில் சிலையை வைக்கலாங்க. நீங்கள் தூங்கும்போது அந்த மூலையில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளை நோக்கி கால்களை நீட்டக்கூடாது. ஒரு சிலர் விநாயகர் சிலைகளை அவங்களே செய்வாங்க. இப்படி நீங்களாகவே உருவாக்கிய விநாயகர் சிலையை வணங்கினால் உங்களோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்குங்க. ஆனால் சிலை செய்யும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு அசுத்தமான பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா பாவகமான விளைவை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் மாடிப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது நம்ம ஏறி இறங்கும் படிகளுக்கு கீழ் விநாயகரை எப்போதும் வைக்கவே கூடாதுங்க. அது அவரது தலை மீது கால் வைத்து ஏறி இறங்குறதுக்கு சமம். வாஸ்துப்படி விநாயகரை முறையாக வைத்து வணங்குவதால் வீட்டில் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் விலகி நிம்மதி பெருகுங்க. அதோடு நம்ம வீட்டில் செல்வம் சேரும். மாடிப்படி இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக மாடிப்படிக்கு அடியில் விநாயகர் சிலையை வைக்கவே கூடாதுங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.